வந்திருக்கோம் சார். வணக்கம் அடுத்த இலக்கு. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. ஐயா வணக்கம், நான் போரூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார்? குமாருங்க. சொல்லுங்க குமார், உங்க கேள்வி என்ன? பயிற்சியில சேர்க்கறதுக்கு 4 முதல் 12 வயது குழந்தைகளை நாங்க அதை வந்து நாங்க சொல்லல, இந்த சயின்ஸ் சொல்லுது, ஆராய்ச்சி சொல்லுது, ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது, பல நாடுகள் சொல்றாங்க. இத எப்படி இந்த 4 முதல் 12 வயதுக்குள்ளதான் குழந்தைகளோட 80% மூளை வளர்ச்சி நடைபெறுகிறது. சோ இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி சார் கூட ஒரு விஷயம் சொன்னாங்க, இது வந்து அபகேசனால எந்த பயனும் இருக்கு அப்படின்ட்டு. நிச்சயமா அந்த மாதிரி சொல்ல முடியாது. நம்ம இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, நம்ம அறிவியல வந்து அறிவியல் சார்ந்தவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஒரு ஏதோ ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா, கார் தொழில் பண்றாங்க, கார் தொழில் செய்யறவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி இந்த அபகேஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும்னா, அந்த அபகேஸ் பயன்படுத்தி அந்த அந்த அபகேஸ் பயிற்சியில தான் குழந்தைகளை போட்டவங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும். 4 முதல் 12 வயதுக்குள்ள குழந்தைகள் சேர்க்கலாம். வளர்க்கிறோம் தொடர்ந்து பேசுவோம். குமார் அவர்களுக்கு மிக சிறந்த பதிலை கொடுத்திருக்க புரிந்திருப்பார் நினைக்கிறேன். அடுத்த நேரம் காத்திருக்கா. வணக்கம் அடுத்த இலக்கு. ஹலோ, வணக்கம் மேடம். நாங்க திருவண்ணாமலையில இருந்து அனுராதா பேசுறேன். அனுராதா, உங்க கேள்வி அனுராதா? என் பையன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க ஒரு 4 மந்த்ஸ் அபாகஸ் கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் வந்து மேத்ஸ்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. செகண்ட் லெவல்ல இருக்காங்க. சரிங்க, வீட்டுல ட்ரெயின் பண்ண சொல்லி 10 நிமிஷம் பயிற்சி பண்ண சொல்றோம். வெறும் 10 நிமிஷம் அவங்களை வந்து ஒரு 10 செம்ஸ் போட வைங்க, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்ய வைங்க. நிச்சயமா அந்த மாதிரி மெண்டல் செம்ஸ் அவங்களாட்டி போட முடியும். போடுறாங்க போட மாட்டான், அதை வந்து இந்த மேத்ஸ்ல அவங்க ஸ்கூல்ல வந்து அதை வந்து போட மாட்டாங்க. இதுல வந்து அவன் இது பண்ண மாட்டான். அப்ப வந்து அந்த குழந்தை போடுறதுனா போட்டுறான். அந்த குழந்தை வந்து நீங்க சொன்னீங்க, இப்ப வந்து நான் முன்னாடியே சொன்னேன், இந்த அதாவது வந்து 2 டேம் முடிஞ்சு 3வது டேம்ல தான் மெண்டல் சம்ஸ் நாங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த புரிஞ்சுக்கணும், பீட்ஸ் மூவ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும், பீட்ஸோட அந்த இமேஜ் புரிஞ்சுக்கணும் அவங்க. அதுக்கப்புறம் அந்த அபாகஸ் அந்த மாதிரி செய்ய செய்ய ஒரு நாளைக்கு 500 அபாகஸ் இதுக்கு மூவ்மெண்ட்ஸ் பண்றோம் நம்ம. இது அவ்வளவு மூளையில நம்மளோட மூளையில பிம்பத்திரனா பதிவாகுது, இமேஜிங் ஸ்கில்லா பதிவாகுது. அப்ப திரும்ப அதை ரீகால் பண்றதுக்கு நம்ம ஒரு 8 மாசம் ஆன பிறகுதான் அவங்களாட்டி செய்ய முடியும். மெண்டல் செல்ஸ் போட இப்ப 4 மாதம் தான்
பேருக்காரு இன்னொரு ஒரு மாதம் போகும்பொழுது ஒரு மாதம் கட்டத்திற்கு வரும்பொழுது ஒரு டேம் வந்து மூணு மாசம் அப்ப வந்து ரெண்டு டேம் நான் சொன்னேன் ஆறு மாசத்துக்கு பிறகுதான் போட முடியும். ஆனா ஆனா அதே சமயத்துல அந்த குழந்தை வந்து நீங்களும் முயற்சி எடுத்து அந்த மெண்டல் செம்லாம் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணீங்கன்னா வீட்டுல பிராக்டிஸ் பயிற்சி எடுக்க சொன்னீங்கன்னா நிச்சயமா வந்து பல குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸ் ஆர்வம் எடுத்து ஆர்வம் காட்டுறதுனால ஒரு ரெண்டே மாசத்துல கூட மெண்டல் செம்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. மிக சிறப்பான ஒரு பதில நீண்ட பதில கொடுத்திருக்கேன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சார் இப்ப வந்து சூப்பர் கிட்ஸ் பத்தி நான் ப்ரோக்ராம் கேள்விப்பட்டேன் சார். சூப்பர் கிட்ஸ் என்று சில நிகழ்ச்சிகள் நடத்துது, அது என்ன சூப்பர் கிட்ஸ் அதுக்கு சொல்லுங்க. அதான் இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷனுக்கு ஏகப்பட்ட ஒரு வாட் யூ கால் அப்செக்டிவ்ஸ் இருக்கு, அப்செக்டிவ்ஸ் இருக்கு. அதுல மெயின் நாலேஜ், அவன் என்ன படிக்கிறானோ அதுக்கு நாலேஜ், அவருடைய நாலேஜ் வேணும். ரெண்டாவது இந்த குழந்தைகளுக்கு மேத்தமெட்டிக்கல் லிட்ரஸின்னு சொல்றோம், மேத்தமெட்டிக்ஸ் லாங்குவேஜ் நவடேஸ். முன்னெல்லாம் சார் சொன்ன மாதிரி சயின்ஸ் அதெல்லாம் போயிட்டு ஆர்ட்டு அந்த இதெல்லாம் சயின்ஸ் எல்லாம் போயிட்டு இப்ப மேத்தமெட்டிக்ஸ் இஸ் மோர் டு பி அண்டர்ஸ்டுட் அஸ் எ லாங்குவேஜ் அப்படிங்கிறான். ஏன்னா மெயினா குழந்தைகளுக்கு எது புரியலன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் கண்டென்ட், அது என்ன அதுல வெர்ப் இருக்கு, நவுன் இருக்கு, பங்க்சுவேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம என்னதுன்னு தெரியாம தான் உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் நாலேஜ் விருப்பம் பண்ண முடியல. சூப்பர் கிட்ல நாங்க என்ன பண்றோம் சொன்னா இதை உடைச்சு போட்டு இந்த கான்செப்டுக்கு தக்கன விட அதை அதுக்கு தக்கன ஒரு மேனிபுலேட்டிவ்ஸ் சொல்றோம். உதாரணம் எயிட் சட்டி வேலை நைட்னு சொல்லிட்டு போயிடல, எட்டு லெவல்கள் இருக்கு, ஒரு லெவல் வந்து மூணு மாசம். எட்டு லெவல் முடிக்கிறப்ப அவங்க வந்து நிறைய அதாவது டிஜிட்ஸ் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து அடிஷன் சொல்லி கொடுக்கறோம், செகண்ட் லெவல்ல வந்து அடிஷன் சொல்லிக்கிறோம், அடுத்தது வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்றோம், அதுக்கப்புறம் திரும்ப வந்து மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இப்ப போர்த் லெவல்லையும் வந்துடும். இப்ப டிஜிட்ஸ் வேற ஏறிக்கிட்டே போகும் நம்மளுக்கு, எப்படி சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட் த்ரீ டிஜிட் போர் டிஜிட் இப்படியே போயிட்டே இருக்கும். சோ ஒரு குழந்தை வந்து எட்டு லெவல் படிச்சிருந்தா இப்ப அந்த குழந்தை வந்து அந்த அபாக்கஸ் அதாவது மெண்டல் கால்குலேஷன்ல நல்ல எக்ஸ்ட்ராடினரி ஒரு இதை செய்ய முடியும். மெண்டல் சம்ஸ்ல வந்து 10x10 ரோஸ் கூட போட முடியும். 10x10 ரோஸ் உங்களுக்கு இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய 10 ரோஸ் 10 டிஜிட்ஸ். சோ இதை வந்து மெண்டல் சம்ஸாவே போட முடியும், நம்ம நாட்டிலாம் போடவே முடியாது. குட்டி கம்ப்யூட்டர் கரெக்ட் அவருக்கு புரிஞ்சிருக்கும். நேயர்களே, குழந்தைகளுக்கும் இளம் சிறார்களுக்கும் வழிகாட்டும் இன்றைய அடுத்தலக்கின் செய்தி தொடர்ந்து வரும். ஆனால் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் இரவை கேள்விகளுடன் காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த இலக்கில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நேயர்களை, அடுத்த இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது அபாக்கஸ் உள்ளிட்ட குழந்தைகள் மற்றும் இளம் சிறார்களுக்கான மதிப்பு கூட்டும் படிப்புகள் குறித்து கல்வியாளர்கள் திரு பஷீர் அகமதும் திரு சேஷனும் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றனர். நேரில் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் 2431180 மீண்டும் சொல்கிறேன், 2431180 என்ற தொலைபேசியில் அழைத்து விடை காணுங்கள். இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார். நேயர்கள் சிலர் காத்திருந்தாலும் முதல்ல நம்ம சந்தேகங்களை என்னுடைய சந்தேகங்களை முதல்ல தெளிவுபடுத்திக் கொள்வோம் சார். சார், சூப்பர் கிட்ஸ் ப்ரோக்ராம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க. சூப்பர் கிட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து எதை வந்து ஒரு குழந்தைக்கும் இளம் சீராகளோ சிறுவர்களோ கற்றுக்கொள்வது எதை வளர்க்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது கான்செப்ட்ஸ் கம்ப்யூட்டேஷன் ரெண்டு இருக்குது. சோ நம்ம கம்ப்யூட்டேஷனோட கான்செப்டும் அதுக்கு தெரியணும், குழந்தைகளுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு அது ஒரு மெயின் ஐடியா. ரெண்டாவது நான் மேத்தமெட்டிக்ஸ் லாங்குவேஜ் சொன்னேன், அதே மாதிரி இந்த மீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெமரைசேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். குழந்தைகள்லாம் பராம படிச்சு என்ன சொல்லுங்க தவிர அது என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க அது தட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். இந்த மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து வை, வாட் அண்ட் ஹவ், என்ன ரிசல்ட், என்ன செய்யினாலும் நமக்கு என்ன ஆன்சர் வருது,
அது எல்லாருமே போட்டுருவாங்க. இப்ப 16/64 எடுத்தேன், 16/64 1/4 எல்லாரும் போட்டுருவான். ஏன்னு சொன்னா இந்த டீச்சர் வந்து கேன்சல் பண்ற நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரு குழம்பு சொல்லுது. இந்த ஆறு மேல இருக்கப்பட்ட ஆறையும் கீழே இருக்கப்பட்ட ஆறையும் நான் கட் பண்ணாலும் 1/4 வருது. நான் சொன்னது ரைட்டா அப்படின்னு ஒரு குழந்தை கேட்கறது, அதுக்கு பேர் தான் ரீசனிங் பேர். சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், மேனிபுலேட்டர்ஸ் பண்ணிருக்கோம். அந்த மேனிபுலேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த மேனிபுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அது மீனிங்கோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட கொடுக்கணும். அதனாலதான் அதுக்கு பேரு நம்ம சூப்பர் கிட் பேர் வச்சு. நிச்சயமா சார், சூப்பர் கிட் கொடுத்து தொடர்ந்து பேசுவோம் சார். நேயர்கள் காத்திருக்கின்றனர். வணக்கம் மருத்துவ இலக்கு. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். உங்க தொலைக்காட்சி பெட்டியோட சத்தத்தை கொடுத்து வைத்துவிட்டு கேள்வியை கேட்க வேண்டும். ஹலோ ஹலோ சுருக்கமா அந்த அபாகஸுடைய காரணக்கர்த்தா இங்க வந்திருக்காரு, இந்தியாவில வந்திருக்காரு காரணக்கர்த்தா மிஸ்டர் பஷீர் அகமது, அவரே சுருக்கமா அதை விளக்குவார். கொஞ்சம் விளக்கம் கொடுக்கலாமே. அபாகஸ் முன்னாடி நீங்க சொன்னீங்க உங்க குழந்தைங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும்னு சொன்னீங்க. இது முன்னாடியே சொன்ன மாதிரி அபாகஸ் பயிற்சினால வந்து கணித திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும், கணித விடைகளை சுலபமா காண முடியும். இன்னொன்னு வந்து இதுல நாங்க அதிகமா முயற்சி எடுக்கிறது அவங்க அந்த குழந்தைகிட்ட உள்ள ஹிடன் பொட்டன்சியல், டிஸ்கவர் தி ஜீனியஸ் வித் இன், அவங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வர்றது, அதுக்கு தான் நாங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இப்ப அந்த அபாகஸ் பயிற்சியை வந்து நீங்க வந்து சரியானபடி அது முறைப்படி செஞ்சாதான் அது வந்து நீங்க வந்து குழந்தைங்களுக்கு பயன் அளிக்க முடியும். எப்படி நீங்க குழந்தைய வந்து சென்டருக்கு அனுப்பணும், ஏதாவது ஒரு பயிற்சி மையத்துக்கு அனுப்பித்தான் அந்த குழந்தைங்களை பயிற்சி பெற வைக்கணும். இல்லாட்டி நீங்க பயிற்சி எடுத்துக்கணும், பயிற்சி எடுத்துட்டு நீங்க ஒரு சென்டர் நடத்தினீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கும் பயிற்சிகளுக்கெல்லாம் அந்த முழு திறமைகளையும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த மாதிரி செஞ்சாதான் நீங்க சென்டர்ல போய் நீங்க அந்த குழந்தைய விட்டாதான் அந்த பயிற்சி அங்கிருந்து கிடைக்கும். ரெண்டாவது வந்து பெற்றோர்களுக்கு, பெற்றோர்கள் அந்த பயிற்சியை கொடுக்கும்போது எல்லா குழந்தைகளுமே அதை சரியா ஏற்றுக்கிறது இல்ல, அதை செய்யறதும் கிடையாது, அவங்க வந்து அதை வந்து முழுமையா அடையிறது இல்ல. பட் எப்ப வந்து வெளியில அவங்க கேள்வி என்னன்னா, குழந்தைகள் வந்து மையத்துக்கு சென்றுதான் படிக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்றாங்களா, அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தெரியல சசி அவர்களுக்கு, அதனால அவங்க எப்படி கத்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பயிற்சி மையத்தை கொடுப்பாங்க. பயிற்சி மையம் எங்களோட அபாகஸ் பயிற்சி மையம் எங்கள்கிட்ட இருக்கு. இதுவரைக்கும் நாங்க வந்து இந்தியாவில 5000 டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணி இருக்கிறோம், கவர்மெண்ட் டீச்சர்ஸுக்கு இந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி நீங்க வந்து இந்த பயிற்சி எடுக்கணும் எங்க நிறுவனத்தை அனுமதிந்தா நாங்க வந்து அந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு முன் வருவோம். நீங்க அதை எடுத்து அந்த மையத்தை எவ்வளவு சென்று இந்த பயிற்சி எடுத்துக்கொள்ளாமல் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த காத்திருக்கா. வணக்கம் அடுத்த இலக்கு. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப நான் சாலிகிராமம் சென்னையில இருந்து பேசுறேன். உங்க பெயர் சார்? வேலுமணி சார். சொல்லுங்க வேலுமணி, உங்க கேள்வி என்ன? சார், இப்போ என் பையன் வந்து ரொம்ப கிளாஸ்ல ரொம்ப குறும்புன்னு கம்ப்ளைண்டா இருக்கீங்க சார். சரிங்க. சோ அப்ப அவனை கொஞ்சம் அப்படியே மாறுதலுக்காக ஒரு டைவெர்ட் பண்ணோம். அது விஷயமா வேற இது இது பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரிங்க. ப்ரோக்ராம் பார்த்தேன், டக்குன்னு உங்களுக்கு போன் அடிச்சிருக்கேன். நிச்சயமா உங்க உங்க குழப்பத்துக்கு விடை கொடுக்கப்படுங்க. இப்ப வந்து ரெண்டு சிறப்பு நிபுணர்கள் இருக்காங்க, ரெண்டு பேருக்கிட்டே உங்களுக்கு வந்து உங்க குழந்தைய வந்து உங்க குறும்புத்தனத்தை நிறுத்தி படிப்புல கவனம் செலுத்துறதுக்கு என்ன செய்யலாம் சொல்ல சொல்றேன். முதல்ல சேஷன் அவர் சுருக்கமா அவருக்கு கொஞ்சம் பதில் கொடுங்க. அவர் குழந்தைய வந்து அபாகஸ் பத்தி அவர் சொல்லுவாரு, மற்ற எந்த விஷயங்கள கவனத்தை செலுத்த முடியும், அவர் என்ன படிப்பை வளர்த்துக் கொள்ளுங்க செய்யலாம் சொல்லுங்க. முதல்ல இந்த குழந்தைக்கு ஒரு கான்பிடன்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ணும், அதாவது இந்த மேத்தமெட்டிக்கல் போபியான்னு சொல்றத நிறுத்துறதுக்கு உண்டான உபாயங்களை நம்ம பார்க்கணும். உனக்கு ஒண்ணு தெரியாது, நீ முட்டாள் சொல்லிட்டு இருந்தா இந்த குழந்தை முட்டாளத்தான் வரும். இந்த குழந்தைக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்து இந்த குழந்தைய நல்லபடியா கொண்டு வரலாம். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் கொஞ்சம் தனியா வச்சு அந்த குழந்தையினுடைய செல்ஃப் பேசிங் ப்ரோக்ராம் சொல்றாங்க பாத்தீங்களா, அதனால அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் மாதிரி தயார் பண்ணி அந்த குழந்தைக்கு எந்த லெவல்ல அதை போக முடியுமோ அந்த மாதிரி அதை கொண்டு போகலாம். இந்த செல்ஃப் பேசிங் ஸ்டைல்ல நான் இந்த யூஎஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன், அதுக்கு நல்ல எஃபெக்டும் இருக்கு. அது அது மாதிரி நம்ம ஏதாவது பண்ண முடியுமானா அது பண்ணலாம். ரெண்டாவது. மூணாவது, அந்த குழந்தைக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுக்கலாம் மத்தவங்க கூட, அதை மத்த குழந்தைகளோட மற்ற டீச்சர்ஸோட அந்த மாதிரி மற்ற வெளியில யாரு கூட ஆனாலும் ஒரு விதமான ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுத்தா அந்த பயம் போயிடும். அந்த பயம் போறதுனால உங்களுக்கு என்ன இந்த ரீசனிங் எபிலிட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் இதாகும், அந்த குழந்தைக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் ஆகும். இந்த மாதிரி வரும்போது இந்த நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு குழந்தை இன்னைக்கு வந்து நல்லா ஒப்பளவேன்னு சொன்னா அது முட்டாள் இல்லை.
இஸ் எ லேட் டெவலப்பர், எ ஸ்லோ லேனர் இஸ் எ லேட் டெவலப்பர் சொல்றான். யாருமே டெவலப் பண்ண முடியாதுங்கிறது இல்லை, அதுதான் மெயின். அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணணும். நிச்சயமா சார், மிக சிறப்பா சொன்னாங்க சார். அவர் வந்து மாற்றும் குழந்தையோட கவனத்தை திருப்பி இன்னொரு கவனம் செலுத்துவதற்கு இந்த அபாகஸ் அந்த குழந்தைக்கு எப்படி பயன்படும் நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. எங்களோட கான்செப்ட்ல வந்து இதுல முக்கியமா நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ப்ரோக்ராம் பயிற்சி அளிப்பதனால போட்டோகிராபிக் மெமரி, கவனித்தல் அதாவது லிசனிங், ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனை, அதான் இதுல முக்கியமானது. கான்சன்ட்ரேஷன், அந்த குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷனை கொண்டு வர வச்சா நிச்சயமா அந்த குழந்தை வெற்றி எடுக்கிறோம். சாரு நினைக்கிற விஷயங்கள்லாம் டைவர்ட் ஆயிரும். எப்படி அது இப்ப வந்து இது அந்த குழந்தை அபாகஸ் பயிற்சிக்கு போச்சுண்டா, வகுப்பறையில டீச்சர் சொல்லிக் கொடுக்கறத குழந்தைங்க வந்து காதுல வாங்கி அதை வந்து கைகளுக்கு கொண்டு சென்று அவங்க நினைவுகளில் கொண்டு சென்று இந்த நம்பர் தான் இது எழுதணும் அப்படின்னு செய்யறாங்க. இது மூளை உடல் உறுப்பு ஒருங்கிணைப்பு நடைபெறுது. அப்ப ஒரு குழந்தை வந்து அந்த அபாகஸ் கால் சம் அவுட் பண்ணும்போது அவங்க அதை கேட்டுக்கிட்டு அப்படியே அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்றாங்க, கவனிக்கிறாங்க. அப்ப வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து கான்சன்ட்ரேஷன் உருவாகுது, ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனை. அப்படி பார்க்கும்போது திரும்ப வந்து காம்ப்ரஹென்ஷன் ஒரு ஸ்கில் அவங்க அடைகிறாங்க. என்னாண்டு தெளிவாக புரிந்து கொள்ள, தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு விஷயத்தை நம்ம புரியாதனால தான் மற்ற விஷயத்துல போய் நம்மளோட இவரோட வெறுமையோட குழந்தைக்கு வந்து அவரோட குறும்புத்தனத்திலிருந்து மாற்றி கவனத்தை மற்றொரு வகையில திருப்புவதற்கு அபாகஸ் சிறந்த பயிற்சியாக இருக்கும் சொல்லிருக்கீங்க. ரொம்ப சிறந்த பயிற்சியா இருக்கும். அவங்க வந்து இன்னைக்கு அந்த மாதிரி சாரு கேட்ட கேள்விகள் பல பேருக்கு வந்து பல பேரண்ட்ஸ் வந்து இந்த விடையை தான் எடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த அபாகஸ் போடும்போது விளையாட்டாவும் போடுறாங்க. ஏன்னு கேட்டா மத்தவங்களோட அவங்க காம்பீட் பண்றாங்க. நான் வந்து என்னாட்டி செய்ய முடியும், அதுல இன்னொரு விஷயம் நான் வந்து செய்ய முடியுங்கிறது சொல்லும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ். ஊக்கம் தரும் பயிற்சியாக இருக்கும்.